My dear children, வணக்கம். கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல 10th செஷன் இன்னைக்கு போக போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கெமிக்கல் கைனெடிக்ஸ் தான் நம்ம இந்த 9th செஷன்ல பார்த்திருக்கோம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட், ஆர்டர், மாலிகுலாரிட்டி, ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர், ஹாஃப் லைஃப் பீரியட், இந்த மாதிரி பல சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நம்ம புக்கில் குறிச்சிருக்கோம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 1 mark புக்கில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லெசன். ஏற்கனவே 60% இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நெக்ஸ்ட் ஹாஃப் போக போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 217 எடுத்துக்கோங்க எல்லாரும். ஸோ எல்லாரும் புக் வச்சிருப்பீங்க, பேஜ் நம்பர் 217 வந்துடுங்க. ஓகே, 217ல நம்ம என்ன இப்போ ரெண்டு டாபிக் என்ன படிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொன்னா, தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸ் அப்படிங்கறதான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம இப்ப எதை பத்தி இந்த லெசன்ல மெயினா படிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ரேட் அப்படிங்கறத பத்தி படிக்கிறோம். இந்த ரேட்னா டிஃபைன் பண்ணோம், அப்புறம் ரேட் எப்படி டிட்டர்மின் பண்றது, ரேட்டை டிட்டர்மின் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து ஹவு இஸ் இட் மேட் அப் ஆஃப். வேகம் ஒரு ரியாக்ஷன்ல ரேட், ஸ்பீடு எப்படி அந்த ஸ்பீடை நம்ம டிசைட் பண்றோம் அப்படிங்கறது சொல்றது தான் இப்ப நம்ம படிக்கக்கூடிய என்ன தியரி அப்படின்னு கேட்டோம்னா, தியரிஸ் ஆஃப் எ ரியாக்ஷன் ரேட் அப்படின்றத படிக்க போறோம். இதுல நிறைய தியரி இருக்கு. அதுல ஒரே ஒரு தியரி கொடுத்து அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அரீனியஸ் ஈக்குவேஷன் ஒன்று படிக்க போறோம். இதுல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, கொலிஷன் தியரி அப்படின்னு ஒரு தியரி. இந்த தியரி வந்து கொஞ்சம் லென்த்தியா கொடுத்துருக்காங்க, பட் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. பட் இதுல ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் 2 mark கேட்கலாம். பட் ஹோல் தியரி வந்து டெஃபினட்டா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ரொம்ப லென்த்தி, இது ரொம்ப லென்த்தி, நிறைய பாயிண்ட்ஸ் இதுல வரும். இந்த தியரி கேட்கணும்னா 10 mark க்வெஸ்சனா கேட்கணும். பட் ரிமெம்பர், நமக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, 1 mark, அப்புறம் அடுத்தது 2 mark, அப்புறம் 3 mark, மேக்ஸிமம் 5 marks தான். ஸோ இதுக்குள்ள இருந்து சில பாயிண்ட்ஸ் கேட்கலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த தியரியை பத்தி நான் சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கவனிங்க. தியரியில எதை பத்தி பேச போறோம், ரேட்டுங்கிறது ஹவு இட் இஸ் மேட் அப்படிங்கிறது தான். சின்ன எக்ஸாம்பிள் எழுதணும்னா, இப்போ நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, நீங்க ஒரு பைக் ஓட்டுறதா வச்சு, பைக் ஆர் ஸ்கூட்டர், அந்த ஸ்கூட்டர்னுடைய ஸ்பீடு அப்படிங்கறத எப்படி சொல்றோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணு ஓட்டக்கூடிய பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எபிலிட்டி. இப்ப என்ன மாதிரி ஆளுங்க ஓட்டினாங்கன்னா, வயசானவங்க கொஞ்சம் நிதானமா ஓட்டுவோம். பட் நீங்கெல்லாம் 15-16 வயசுங்கும்போது என்ன பண்ணுவோம், துடிப்பா இருப்பீங்க. ஸோ நீங்க ஓட்டும் போது இருக்க ஸ்பீடு எப்படி இருக்கும், நான் ஓட்டும் போது எப்படி இருக்கும், அதுதான் பர்சன். அடுத்தது அந்த வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த வெஹிக்கிள் வந்து எப்படி, இப்போ நான் ஓட்டுறது ஸ்கூட்டர், 50 kilometers மேல போக முடியாது. இப்போ நீங்க ஓட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பைக் எல்லாம் பார்த்தோம்னா விதவிதமா இருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிளை பொறுத்தது அது மட்டுமா. அடுத்தது இதெல்லாம் ஓகே, சூப்பரா இருக்கு, வாட் அபவுட் த ரோடு, ரோடு நல்லா இருக்கும். அடுத்தது அங்க இருக்க டிராபிக். ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஸ்பீடு. அது மாதிரி ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டுங்கிறது எப்படி இருக்கு, எதெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த கொலிஷன் தியரிங்கிறது. ஸோ தியரிக்குள்ள போலமா, ரொம்ப சிம்பிள், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நீங்க பார்த்துக்குவாங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த தியரி வந்து பேஸ்ட் ஆன் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்றாங்க. ஸோ இது முக்கியமான தியரி. உங்களுக்கு வந்து இந்த தியரி பல முறை பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில ரெஃபர் பண்ணுவாங்க, முக்கியமானது. இது தெரியாம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பல கான்செப்ட்ஸ, பல தியரிஸ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால இது ஒரு முறை ரிமைண்ட் பண்றேன். அஃப்கோர்ஸ் இது வந்து 10th வந்திருக்கலாம், உங்களுக்கு 11th எல்லாம் ரிமைண்ட் பண்ணியிருப்போம். என்ன, ஒரு முறை இதை ரீகால் பண்ணிட்டு போகலாங்களா, ஆஸ் இஃப் எங்கிட்ட ஒரு கேஸ் இருக்கு, இதுல ஒரு கேஸ நான் ஃபில் பண்ணிருக்கேன், இந்த கேஸ் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, என்ன நடக்குதுன்றது சொல்றதுதான் இந்த கைனெடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஞாபகம் இருக்கா பாருங்க, என்ன சொல்லியிருக்கோம்,
முக்கியமான பாயிண்ட்டு மறக்காம இருக்கணும், கண்டிப்பா தெரியணும் என்னன்னு சொன்னா, எந்த கேஸ் எடுத்தாலும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகளுக்கு பேர் என்ன சொல்றோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வார்த்தையை மறக்க கூடாது, என்ன சொல்றோம் நம்ம, மாலிக்யூல்ஸ். ஸோ இது ஒரு கேஸ்னா, இதுலதான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. நான் சும்மா இங்க புள்ளி வைக்கிறேன், இத்தனை இல்லை, இது வந்து பல கோடி இதுல இருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், மாலிக்யூல்ஸ். டைனின்னா என்ன சொல்றோம், வெரி ஸ்மால். ஸோ இதனுடைய வால்யூம் எடுத்தோம்னு சொன்னோம்னா, உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், நெக்லிஜிபிள், கண்ணிலே படையாதது, கடவுள் மாதிரி இது யாருமே பார்த்தது இல்லை, ரொம்ப குட்டி. ஸோ வால்யூம் இஸ் நெக்லிஜிபிள் ஆச்சுங்களா. இந்த மாலிக்யூல் மறக்காதீங்க, வெரி ஸ்மால் மறக்காதீங்க. மூணாவது தான் முக்கியமான விஷயம், இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொலிஷன் தியரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். என்ன, இந்த மாலிக்யூல்ஸ் ஆல்வேஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லுங்க பார்க்கலாம். ரேண்டம் மோஷன். மாலிக்யூல்ஸ் எல்லாம் சும்மா உட்காந்துருக்குல்ல, படுத்துட்டு இருக்குல்ல, என்ன பண்ணுதாண்ணா அப்படின்னா, ரேண்டமா ஓடிக்கிட்டே, ரெஸ்டே கிடையாது. அது எந்த மாலிக்யூலும் ரெஸ்ட் கிடையாது. இப்போ ஒரு ஒரு கேம் எடுத்துக்கீங்களேன், பஸ்ஸே நீங்க கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஆக்டிவா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஃபுட்பால் கூட எடுத்துங்க, பெரிய கிரவுண்டு. பட் பேஸ்கெட் பால்னு ஒரு கேம் பார்த்துருக்கீங்களா, யாருமே அதுல ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆல்வேஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்ல எப்படி ஒவ்வொரு பிளேயரும் ஓடிக்கிட்டே இருக்காங்களோ, அது மாதிரி இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, மறக்காம வச்சுக்கணும், ரேண்டம் மோஷன். ரேண்டம்னா சார், அது வந்து இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கு, எப்படி வேணா போகலாம், இப்படிதான் போகணும்ல, ஒரு ஒரு வழிமுறையெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் மோஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணும், நீங்களே சொல்லி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 20 பேர் இருக்கீங்க, எல்லாம் கண்ணா பின்னாண்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒருத்தர் மேட்ட ஒருத்தர் என்ன பண்ணுவோம், ஹிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபோர்த் பாயிண்ட், இதுதான் நமக்கு இந்த தியரியினுடைய பேசிஸ். என்ன, மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுதான், கொலைட் வித் ஈச் அதர். கொலைடுன்னா என்ன சொல்றோம் நம்ம, கொலைட் வித் ஈச் அதர். கொலைடுனா ஒன்னோட ஒன்று மோதுது, மாலிக்யூல் வர்றது இப்படி ஒன்று போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, டமாலிடி. ஸோ இதுதான் என்ன சொல்றோம், கொலைடு, கொலைட் வித் ஈச் அதர். இந்த கொலிஷன் இருக்கு இல்லையா, இந்த கொலிஷன், இந்த கொலிஷன் மாலிக்யூலுக்கு மட்டும் நடுவில் இல்லை, வேகமாக ஓடும்போது என்ன பண்ணோம், தே கொலைட் வித் த வால்ஸ் ஆஃப் த வெசல் ஆல்சோ. வால்ஸ் இங்கேயும் எல்லா பக்கத்துலையும் மோதிட்டே இருக்கு. இந்த வால் மேல மோதுறது தான் என்ன சொல்றோம் நம்ம, அதனால வரக்கூடிய ஃபோர்ஸ் பேர் தான் என்ன சொல்றோம் நம்ம, ப்ரெஷர். இதெல்லாம் பிசிக்ஸ்ல படிப்பேன். ஸோ முக்கியமானது ரேண்டம் மோஷன், கொலைடிங் வித் ஈச் அதர், கொலிஷன் ஆல்வேஸ் டேக் பிளேஸ். இந்த கொலிஷன் நடக்கிறதுக்காக இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது இல்லைங்களா, எல்லா மாலிக்யூல்ஸுக்கும் ஒரு எனர்ஜி இருந்தால் தான் மூவ் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன சொல்றோம், கைனெடிக் எனர்ஜி. திரும்ப திரும்ப படிப்பேன். ஸோ ஆல் மாலிக்யூல்ஸ் பொசஸ் சம் எனர்ஜி கால்ட் என்ன, மூவிங் மாலிக்யூல் பொசஸ் என்ன எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜி. நீங்களே நடக்கணும், ஓடணும், நிக்கணும், என்ன பண்ணாலும் என்ன பண்ணும், எனர்ஜி வேணும், மூவ் ஆகணும், எனர்ஜி வேணும். மாலிக்யூல்ஸ் ஃபார் மூவிங் என்ன இருக்குது, பொசஸ் கைனெடிக் எனர்ஜி. அப்புறம் இன்னொன்று படிச்சு, இந்த கைனெடிக் எனர்ஜி வந்து ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனெடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன தியரின்னு படிச்சிருக்கோம், கைனெடிக் தியரி ஆஃப் கேசஸ். முக்கியமானது மாலிக்யூல்ஸ் இருக்கு, ரேண்டம் மோஷன், கொலைட் வித் ஈச் அதர், இதுதான் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இது தியரி இல்லை, இப்போ நம்ம படிக்க போறது கொலிஷன் தியரி அப்படின்றது வரப்போறோம். இப்போ தான் சொன்னேன், இந்த கொலிஷன் தியரி இருக்கு இல்லையா, இந்த தியரி இஸ் பேஸ்ட் ஆன் கைனெடிக் தியரின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த கைனெடிக் தியரி தான் நமக்கு புரிஞ்சிச்சு. இந்த ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸில் லெட் மீ ட்ரை டு எக்ஸ்பிளைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறோம், ஒரு ரியாக்ஷன், ஆஸ் இஃப் A2 அப்படின்னு ஒரு கேஸ், B2 அப்படின்னு ஒரு கேஸ், இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி AB அப்படின்னு ஒரு கேஸ் வரணும் வச்சுக்கலாம். சரி, இந்த இப்படி ஒரு இந்த கண்டெய்னரில் A2 இருக்கு, இந்த கண்டெய்னரில் B2 இருக்குது, இது ரெண்டும் ரியாக்ட் ஆகணும்னா என்ன பண்ணலாம், ஒன்றில் ஒன்று கலக்கலாம், அல்லது இதான் இந்த கண்டெய்னரில் கொண்டு வந்து இந்த A2 கேஸு இந்த B2 கேஸ் ரெண்டையும் உள்ளே போட்டு மூடியிருக்கோம். இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி AB வரணும்னா என்ன பண்ணோம், மாலிக்யூல்ஸ் மஸ்ட் என்ன பண்ணோம், கொலைட் வித் ஈச் அதர், கொலிஷன் நடக்கும். ஸோ ஃபார் இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் எ ரியாக்ஷன் டு அக்கர், திரும்ப சொல்கிறேன், for a reaction to occur the molecules must undergo collision. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கொலிஷன் நடந்தா தான்
reaction நடக்கும் அப்படினு சொல்றாங்க for for the molecules to react உங்க புக்ல பாருங்க பேஜ் நம்பர் 217 ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட இத நீங்க மார்க் பண்ணிக்கலாம் 1 2 3 4 फोर्थ லைன்ல இருக்கு பாத்தீங்களா அத ஒருத்தர் படிக்கலாமா யார் படிக்க போறாங்க அஸ்வதி இருக்கியாமா அஸ்வதி அஸ்வதி டைம் ஆகுதுமா நீங்க பிக்கா வரணும் நீங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு பாருங்க அஸ்வதி இல்ல தனசேகர் இருக்கியாப்பா எஸ்டி தனசேகர் சார் அஸ்வதி தனசேகர் யாரா ஒருத்தர் வாங்க பார்க்கலாம் லைன் வாங்க பார்க்கலாம் சீக்கிரம் சார் தனசேகர் வெரி குட் தனசேகர் 217 ல கொலிஷன் தியரியில 1 2 3 4th லைன் இருக்கு பாத்தியா அத அப்படியே படிப்பா மற்றவங்க எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம் படிப்பா பார்க்கலாம் according to this theory chemical reactions occur as a result of collisions between the reacting molecules let us understand the theory by considering the following reaction a2 plus b2 gives a 2ab 2ab right ipo okay danasegar okay underline pannitingla parunga idha first point la vechukonga idha but in theory la kekka porad illa neenga paarga modalla so and the a2 b2 molecules enna pannona onnoda onnu collide aganum indha molecule indha molecule enna panna modanum modina tha reaction nadakkudhu solra so indha modina tha reaction nadakkudhu appdin bodhu go to next page 216 sorry 218 vandrunga paakalam indha oru graph irukku adha appuram pesikalam adukku keela irukkuradha point number 2 note panikenga enna solranga appdin ketadna if the reaction occurs only by the collision of the molecules ipo in the collision of the molecule nadandatha reaction nadakkudun bodhu in the rate abingiradha enna solranga avanga appdin ketadna is directly proportional to the number of collisions per liter per second இது ஒண்ணு போடுறது லிட்டர்ல நீங்க இந்த ரேஞ்ச் கலந்திருக்கீங்க எத்தனை கொலிஷன்ஸ் per second நடக்குது இத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கொலிஷன் ரேட் அப்படினு நம்ம சொல்லலாம் இது நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் per liter per secondன்றது கொலிஷன் ரேட் அப்படினு சொல்றோம் சோ எவ்வளவு ஸ்பீட்ல இந்த கொலிஷன் நடக்குது இத பொறுத்து தான் ரேட்ன்றோம் இதாச்சுங்களா இப்போ இத இத ஒருத்தர் படிக்கலாமா திவ்யா எஸ் திவ்யா இருக்கேம்மா கொஞ்சம் குயிக்கா திவ்யா இஃப் வி கன்சிடர் தட் ஒரு செகண்ட் படிமா பேஜ் நம்பர் 218 இது அப்படியே எல்லாரும் அண்டர்லைன் பண்ணீங்கம்மா ஓகே இஃப் வி கன்சிடர் தட் தி ரியாக்ஷன் बिटवीन A2 அண்ட் B2 மாலிக்யூல்ஸ் proceed to collisions between them then the rate would be proportional to the number of collision per second அடுத்த லைன் படிச்சிருமா rate directly proportional to அப்படி படிக்கணும் அது ஓகே படிமா molecules colliding per liter per second collision rate அதுக்கு other name is collision rate so number of molecules colliding per liter அப்படிங்கறது per secondன்றது அதுக்கு இன்னொரு டேர்ம் என்ன இன்னொரு ஆல்டர்னேட் டேர்ம் என்னன்னு சொன்னா கொலிஷன் ரேட் சொல்றோம் இத வந்து எல்லாரும் பாயிண்ட் நம்பர் 2 போட்டுக்கோங்க பாயிண்ட் நம்பர் 2 ஓகே வெரி குட் திவ்யா இப்போ அடுத்து போலாங்களா இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் இந்த கொலிஷன் நடக்குது இல்ல கொலிஷன் ரேட் இது எப்படி இருக்கும் அப்படினா இந்த கண்டெய்னர் வரலாம் இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பொறுத்தது இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல 10 பேர் ஓடிட்டு இருக்கீங்க அப்போ எத்தனை கொலிஷன் நடக்கும் இதே கிளாஸ் ரூம்ல 50 பேர் ஓடினீங்கன்னா நிறைய முறை மோதுவோம் நம்ம ஏன்னா நிறைய வரும்போ நிறைய கொலிஷன் நடக்கும் அப்ப நிறைய மாலிக்யூல் சொன்னா என்ன சொல்றோம் இந்த A2 இருக்கு இல்லையா இது நிறைய மாலிக்யூல் இருக்குது அப்படிங்கறத நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம் இதனுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன் இது எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு மாலிக்யூல் இருக்கும் அதே மாதிரி B2 எவ்வளவு இருக்குதோ அதனுடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்தது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்ப என்ன சொல்லலாம் நம்ம கொலிஷன் ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A அண்ட் B
இது எத்தனை மாலிகுல் இருக்குது, இது எத்தனை மாலிகுல் இருக்குதுன்றதுதான் நம்பர் ஆஃப் மாலிகுல். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. அப்போ கொலிஷன் ரேட் எதை பொறுத்திருக்கு, கான்சன்ட்ரேஷன் பொறுத்தது. இதையே நம்ம ஈக்குவல் டு போட்டோம்னா என்ன போடுவோம், ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். ஏ டூ இன்டூ பி டூன்னு போடுறோம். ஸோ இந்த கொலிஷன் ரேட் அப்படின்றது இல்லைங்களா, இதை தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் விச் டிசைட்ஸ் அபவுட் த எது ரேட். ரைட், இப்போ அடுத்து வரலாம். இந்த கொலிஷன் ரேட் அப்படின்றது இல்லைங்களா, இதை வந்து நீங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ டூ அண்ட் பி டூ அப்படின்னு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து வேர் இஸ் த இஸ் அ கான்ஸ்டன்ட் அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. ஸோ இதில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது சிம்பிள். இது இப்போ நம்ம இந்த கொலிஷன் வரலாம், நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் வரலாம். நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸோ மீண்டும் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ், எத்தனை கொலிஷன் நடக்கும் பெர் செகண்ட், எத்தனை கொலிஷன் இந்த மாதிரி கலந்தால் நடக்கும்ன்றத நம்ம கைனெட்டிக் தியரி இருக்கு இல்லைங்களா, அந்த கைனெட்டிக் தியரி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அசம்ஷன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு கேஸை ஒரு கண்டெய்னரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா, மிக்ஸ் பண்ணால் எத்தனை கொலிஷன் நடக்குதான் பெர் செகண்ட், பவர் நைன் கொலிஷன்ஸ் பெர் செகண்ட் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு செகண்டில் 10^9 நினச்சி பாருங்க, 10^9 கொலிஷன்ஸ் நடக்கும். ஏன்னா கோடி 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 மாலிகுல் இருக்கு. ஆர் இதையே இப்படி சொல்லலாமா, எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கொலிஷன் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 10^-9 செகண்ட் ஆகும். இப்படின்னா ஒரு செகண்ட், அதில் 10^-9னா 10^9 அப்படிங்கிறதுல 1. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட். ஒரு கொலிஷன் நடக்கணும்னா இங்கே இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம், எங்கே இதில் இருக்க மாலிகுல்ஸ் எல்லாம் கொலைட் ஆகணும், ஒரே ஒரு தடவை இடிச்சா போதும், இதுவும் இதுவும் ஒரு தடவை இடிச்சா போதும் ரியாக்ஷன் நடந்தது. ஸோ ஒரு தடவை எல்லா மாலிகுலும் கொலிஷன் நடந்தா நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், 10^-9 செகண்ட். அப்போது எல்லா மாலிகுலும் ரெடியாக இருக்குது, எல்லா மாலிகுலும் ஓடுது, எல்லா மாலிகுலும் கொலைட் ஆகுது, எவ்வளோ நேரத்தில், 10^-9 செகண்ட். அப்போ ரியாக்ஷன் என்ன ஆகணும், இப்போ தான் சொன்னமே கொலிஷன் நடந்தால் ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ ரியாக்ஷன் எப்படி முடியணும்னு கேட்டோம்னா, நீங்கள் ரெண்டு கேஸை கலந்தீங்கன்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எவ்வளோ, 10^-9 செகண்டில் கொலிஷன் நடந்துடும், ரியாக்ஷன் முடிஞ்சிடணும். அப்போது இது எப்படி இருக்கு தெரியுங்களா, ரியாக்ஷன் ரியாக்டன்ட்டை எடுத்து இப்படி கலக்கிறதுக்குள்ள, கலக்கும் போது ரியாக்ஷன் நடந்தோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குமோ. இது எப்படி இருக்குன்னா, குழந்த பிறந்த உடனே வளர்ந்து 100 வயசு ஆயிடுச்சு, பைக் எடுத்து நின்னோம், சென்னை போனோம் நினைக்கிறோம், கண்ணை மூடி தேவையில்லை சென்னை போயிடுறோம், அதெல்லாம் நடக்கிற காரியமா, இல்லவே இல்லை. ஸோ 10^-9 செகண்ட்ல எந்த ரியாக்ஷனும் நடக்கிறது இல்லை, சிலது நடக்கலாம் பட் ரேர். ஒன்று 1 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், 10 மணி நேரம் ஆகும், நாட்கள் கணக்கில் கூட ஆகும். அப்போ இந்த கொலிஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் 10^-9 செகண்ட்ல ஒரு கொலிஷன் நடக்காதா சார், நடக்காது. ஏன் நடக்காது அப்படின் போது, எந்த மாலிகுல்லாம் கொலைட் ஆகுது, எல்லா மாலிகுலும் கொலைட் ஆகல, கொலைட் ஆகிற ரெண்டு மாலிகுல் கொலைட் ஆகும்போது ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் எஃபெக்டிவ் கொலிஷன். ரெண்டு மாலிகுல் வருது, இப்படி வருது, நேரம் இடிச்சா ரியாக்ஷன் நடக்கும். ஒன்று வருது, கிட்ட வரும்போது உரசிட்டு போகுது, வாய்ஸ் கேட்கல.
sorry தம்பி network problem disconnect ஆயிட்டது இப்போ let us continue நான் ஒரு முறை சொல்லிறேன் உங்க பேஜ் நம்பர் 217 எடுத்தீங்கன்னா according to this theory collision theory the first point அந்த பேஜ் வரைக்கும் இருக்குது second point வந்து next pageல if we consider that அதுல ஆரம்பிச்சு அந்த பேராகிராஃப் முடிஞ்சு கீழ ரேட் ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அதுல ஸ்டார்ட் பண்ணி வேர் இசட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வரைக்கும் சொன்னோம் ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாம் இரேஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னொரு தடவை சொல்றேன் கொலிஷன் தியரி படி பேஸ்ட் ஆன் த கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் ஸோ இதுல ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த தியரி படி இந்த கொலிஷன் ரேட்டை பொறுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம் இந்த கொலிஷன் ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதா சொன்னோம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை பொறுத்தது அப்படின்னு சொன்னோம் அடுத்து என்ன சொன்னே அப்படின்னு கேட்டோம்னா இந்த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கைனடிக் தியரி என்ன சொல்றதா சொன்னோம் நம்ம கைனடிக் தியரி என்ன சொல்றதுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி ரெண்டு கேஸை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட்ல 10^9 கொலிஷன்ஸ் நடக்கும்னு சொல்லுது ஆர் இதுவே ஒரு கொலிஷன் நடக்க எத்தனை டைம் ஆகுது 10^-9 செகண்ட் ரொம்ப ஷார்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் 10^9ல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் ஸோ அப்போ இந்த ரியாக்டன்ட் எல்லாம் நம்ம கலந்தோம்னா இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் ஒரு கொலிஷன் நடந்தால் ரியாக்ஷன் முடிஞ்சுக்கோ கொலிஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் 10^-9 செகண்ட் வெரி ஷார்ட் டைம் அப்போ என்ன அர்த்தம்னா எந்த ஒரு ரெண்டு ரியாக்டன்ட்டை நீங்கள் ரியாக்டன்ட்டை கலந்தீங்கன்னா ப்ராடக்ட் வர்றதுக்கு எவ்வளோ டைம் இருந்தால் போதும்னா 10^-9 செகண்ட் அப்போ வெரி 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 ஃபாஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே நான் இங்கே பைக்ல இல்லை இந்த கார்ல ஏறி உட்காந்து சென்னை போகணும்னு நினைச்ச உடனே போய் சேர்ந்துட்டேன் அப்படிலாம் நடக்குமா நடக்காது இட் டேக்ஸ் டைம் அப்போ மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக 10^-9 செகண்ட்ல 10 minutes 15 minutes 1 hour 5 hours ஆகுது ஏன் அப்படி ஆகுது அப்படின் போது இந்த கொலிஷன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அந்த கொலிஷன் பத்தி பேசும்பொழுது மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கொலிஷன் நடக்கணும் இஃபெக்டிவ் கொலிஷன்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த பாடம் நடத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நான் நல்லா நடத்தணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக புரியுற மாதிரி நான் நடத்தினா மட்டும் போதாது நீங்கள் என்ன பண்ணணும் இன்ட்ரெஸ்டாக கேட்கணும் ஸோ நான் பேசுறது உங்களை ஹிட் பண்ணணும் உங்ககிட்ட வந்து மோதணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் பேசுறது ஏனோ தானோன்னு பேசி நீங்கள் கவனிக்கிறது நல்லா கவனிக்கிறீங்க நாட் இஃபெக்டிவ் நான் நல்லா நடத்துகிறேன் நீங்கள் ஏனோ தானோன்னு கவனிக்காமல் இருக்கீங்க இட் இஸ் நாட் இஃபெக்டிவ் அந்த மாதிரி ரெண்டு மாலிக்யூல் கொலைட் ஆகுதுன்னு சொன்னால் எஃபெக்டிவாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எஃபெக்டிவா நடந்தாதான் ரியாக்ஷன் நடக்குது அப்படின் போது எந்த மாலிகூல்ல எஃபெக்டிவ் கொலிஷன் பண்ணோம் கொலிஷன் நடக்குது எதெல்லாம் எஃபெக்டிவா இருக்கும் போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமான விஷயம் இங்கதான் 2 marks கேட்பான் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒரு இஏன்னு ஷார்ட்டா சொல்றோம் அப்படின்னா என்னன்னா திஸ் இஸ் த எனர்ஜி நான் சொல்றது அப்படியே காதுல வாங்க திஸ் இஸ் த எனர்ஜி பொசஸ்ட் பை த மாலிகூல் எவ்ரி மாலிகூல் மஸ்ட் பொசஸ் திஸ் எனர்ஜி எதுக்கு டு ஹாவ் எஃபெக்டிவ் கொலிஷன் எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தால் என்ன ஆகும் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ டிஃபைன் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க என்ன சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் தி எனர்ஜி விச் மஸ்ட் பி பொசஸ்ட் பை த மாலிகூல் டு ரியாக்ட் ரியாக்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு மாலிகூலும் பெற்றிருக்க வேண்டிய எனர்ஜி வந்து எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சொல்கிறோம் அப்ப இங்க என்ன சொல்ல வரோம்னா இங்க எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான மாலிகூல்ஸ் இருக்குதே இதுல நிறைய மாலிகூல்ஸ் இருக்குதா இந்த மாலிகூல்ஸ் எல்லாத்துக்கும் எனர்ஜி என்ன எனர்ஜி வரணும் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தா தான் நல்ல கொலிஷன் நடக்கும் அதுதான் ப்ராடக்டா மாறும் அப்போ இந்த மாலிகூல்களை எனர்ஜி இல்லையா சார் அப்படின்னு கேட்டோம்னா எனர்ஜி இருக்குது ஆனா
ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி அந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற எனர்ஜி ரீச் ஆனா தான் இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் எஃபெக்டிவா கொலைட் ஆகும். அது நமக்கு சொல்றது ஒரு சின்ன கிராஃப் மாதிரி உங்களுக்கு பேஜ் நம்பர் 218 கொடுக்குறாங்க பாருங்க. நான் சும்மா இங்க போடுறேன் பாருங்க என்ன அப்படின்னு கேட்டதுன்னா இது கிராஃப் இல்ல ஒரு டயக்ராம். இங்க வந்து எனர்ஜியை இங்க டினோட் பண்றோம் எனர்ஜி. இது வந்து ரியாக்ஷன் பாத்துன்னு வச்சுக்கோங்க. பாத்துனா ரியாக்டன்ட்டு ரியாக்டன்ட்டு ப்ராடக்டா மாறுது. எல்லா மாலிகூலுக்குமே எனர்ஜி இருக்குது. நான் சொன்ன ஆல் மாலிகூல்ஸ் ப்ரொசஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து கைனெட்டிக் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரியாக்டன்ட்டுக்கு இருக்கிற மாலிகூல். ஸோ ரியாக்டன்ட் மாலிகூலுக்கு இருக்கிற எனர்ஜி ஆச்சுங்களா இந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குது. பட் ஆல்வேஸ் ப்ராடக்ட் வரும்பொழுது இதை விட எனர்ஜி குறைச்சலா இருக்கும். இதுதான் ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ட்டை விட ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி குறைச்சல்ன்றது நம்ம என்ன நினைக்கலாம் டக்குன்னு இப்படி சரி இது வந்து ஒரு இந்த ரியாக்டன்ட் இருக்குதா இதுக்கு வந்து ஒரு 30 joule இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்டுக்கு வந்து 20 வச்சுக்கோங்க. சார் 30-20 மாறுறது ரொம்ப பிரச்சனையே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். டைரெக்டாக மாறுமா? இப்படி மாறுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி 10⁻⁹ செகண்ட்ல ரியாக்ஷன் நடந்துடும். நான் சொன்ன மாதிரி நடக்கலை லேட் ஆகுது. என்ன காரணம்னா இந்த எனர்ஜி ப்ராடக்டாக மாறதுக்கு நாட் சஃபிஷியன்ட். அப்போ என்ன நடக்குதுதான் இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் அக்வயர் சம் எனர்ஜி. இப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு இந்த எனர்ஜி இந்த எனர்ஜி வந்ததும் கடகடகடகடகடன்னு அது ப்ராடக்டாக மாறிடும். ஸோ இது டைரக்டாக மாறலை இப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எனர்ஜி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இங்கே ரீச் ஆகுது இல்லைங்களா. இது இந்த எனர்ஜி இருக்கு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எது? இது வந்து எனர்ஜி பொசஸ்ட் ஆல்ரெடி இந்த 30 வச்சுக்கோங்களேன். இது எவ்வளவு வந்தா ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 50 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 என்ன ஆகணும் 50 மாறணும். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா எந்த டிஃபரன்ஸ் 50 - 30. இந்த 20 joule என்பதுதான் என்ன சொல்றோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு. இந்த எனர்ஜி மாலிகூலுக்கு கிடைச்சதுன்னா 30 - 50 ஆயிடும். மாறின உடனே படப்படப்படன் ரியாக்டன் ப்ராடக்டாக மாறிடும். ஸோ இந்த எனர்ஜி வந்தால் தான் இதுக்கு பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த எனர்ஜி வரணும் வந்தால் தான் இந்த ப்ராடக்டாக மாறும். அதுதான் இந்த கிராஃபில் கொடுக்குறாங்க இந்த டாப்பில் கொடுக்கறது தான் ஆச்சுங்களா. இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஸோ ஆல் மாலிகூல்ஸ் பொசஸ் சம் எனர்ஜி. After acquiring energy, they get the activation energy. Once the activation energy is reached, they will become product. அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்போ நான் ஒரு கிளாஸில் நீங்கள் ஒரு 50 students இருக்கீங்க. நான் பாடம் நடத்துகிறேன். 50 students நல்லா புரிஞ்சுக்குமா? இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரேஞ்ச். அது மாதிரி கோடிக்கணக்கான மாலிகூல்ஸ் இருக்குது. எல்லா மாலிகூலுக்கும் ஒரே சமயத்தில் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வராது. அதுக்கு ஒரு தியரி இருக்கு, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு அதெல்லாம் சொல்லலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாலிகூல் ஆக்டிவேஷன் எனர்ஜி வரும், வர்றதெல்லாம் ப்ராடக்டாக மாறும் கொஞ்சம் 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 கொஞ்சம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே ஒரு ரியாக்டன்ட் எடுக்கிறேன், இந்த இன்னொரு ரியாக்டன்ட் இருக்குது, இதை மிக்ஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட் வந்து எல்லா மாலிகூலும் ஒரே சமயத்தில் ப்ராடக்டாக மாறிடுமா? கிடையாது. அப்படி மாறிச்சுன்னா என்ன சொன்னேன் 10⁻⁹ செகண்ட் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 1000 மாலிகூல் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு 100 மாலிகூல் ப்ராடக்ட் 900 அப்படியே இருக்குது. அப்புறம் இன்னொரு 100, அப்புறம் இன்னொரு 100, அப்புறம் இன்னொரு 100 அப்படி தான் போகும். ஒரு மாடிப்படியிலேருந்து 3 இருக்குது, நீங்கள் இறங்கி வரணும். இறங்கி வரும்போது எப்படி இறங்கி வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு படியாக தான் இறங்கி வரணும். 3வது மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடலாம். எப்படி? மேலேருந்து தொப்புன்னு குதிச்சா வந்துடலாம், ஆனால் உயிரோடு இருக்க மாட்டோமே. அது மாதிரி படிப்படியாக இருக்கிற மாதிரி 1000 மாலிகூல்ஸ் வந்து 1000 அட் ஏ டைம் ப்ராடக்டாக மாறாது. 100, 100, 100, 200, 200 இது மாதிரி எதெல்லாம் அந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அட்டைன் ஆகுதோ அதெல்லாம் ப்ராடக்டாக மாறும். ஸோ அப்போ இந்த எதெல்லாம் எவ்வளோ ஃப்ராக்ஷன் மொத்தம் எவ்வளோ எவ்வளோ அதில் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு ஃபேக்டர் சொல்றான். அது வர்றதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயம் பேஜ் நம்பர் 218 இருக்கு. 218 ஃபோர்த் பாயிண்ட் வரப்போகிறோம். பொலிஷன் ரேட் அப்படிங்கிறத ஒருத்தர் படிக்கலாம். இப்போ யார் படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா லோகேஸ்வரன். லோகேஸ்வரன் பாப்பா, லோகேஸ்வரன், லோகேஸ்வரன் பிக் பாப்பாக்கலாம். லோகேஸ்வரன் லோகேஸ்வரன் வந்துட்டியா? இப்போ டைம் ஆயிட்டு இருக்கு. இதுவா வெற்றி செல்வன் இருக்கியா? வெற்றி செல்வன்
எங்கப்பா எல்லாம் காணாம போயிட்டீங்களா? வெற்றி செல்வன், இப்ப லேட் ஆயிட்டு இருக்கேன். வெற்றி செல்வன் அன்மியூட் பண்ணி பேச பாக்கலாம். இந்த வாய்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப யூஸ்லெஸ்ஸா போயிட்டு இருக்குது உங்களுடைய செஷன் பாருங்க. இல்ல லோகேஷ் ஆதித்யாவா பாக்கலாம். யாரு பேசுறது? லோகேஷா? ஆதித்யா. லோகேஷ் ஆதித்யா பாரு, இந்த 218ல ஃபோர்த் பாயிண்டா குறிச்சிட்டு லாஸ்ட் பேராகிராஃப் படி பார்க்கலாம். கொலிஷன் ரேட் இஸ் கொலிஷன் ரேட் இன் கேசஸ். The collision rate in gases can be from kinetic theory of gases. For a gas it will be Kelvin and 1 atmosphere. Collisions per second. That is one collision in 10 to the minus 9 second. Thus, if every collision resulted in reaction, the reaction will be completed in 10 to the 9 second. In actual practice, that does not happen. One second. In actual practice, this does not happen. Nadakkala. Okay. The conditions are not effective to lead to the reaction. கொஞ்சம் கிட்ட வச்சு பேசு லோகேஷ் ஆதித்யா. போன் கிட்ட வச்சுதான். இப்ப இருக்கிறது தான் ஒரு க்வெஸ்சன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டோம்னா, உங்க க்வெஸ்சன் பேங்க்ல க்வெஸ்சன் நம்பர் 37 வரப்போறோம். நம்ம 37 question number 37 க்கு ஆன்சர் இப்போ லோகேஷ் ஆதித்யா படிக்க போறான். இது இன் ஆர்டர் டு படி லோகேஷ் ஆதித்யா. இன் ஆர்டர் டு ரியாக்ட் தி கொலைடிங் மாலிக்யூல்ஸ் மஸ்ட் பொசஸ் எ மினிமம் எனர்ஜி ஆக்டிவேஷன் எனர்ஜி. டிஃபைன் ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்பாங்க. ஒரே ஒன்றரை வரி தான் பாருங்க. திருக்குறள் மாதிரி என்ன சொல்றோம்? இன் ஆர்டர் டு ரியாக்ட் கொலைடிங் மாலிக்யூல்ஸ் மஸ்ட் பொசஸ் எ மினிமம் எனர்ஜி கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அவ்வளவுதான். இது டெஃபினேஷன் கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணி எல்லாரும் இப்போ இதை தான் நீங்கள் நல்லா படிக்கணும். இந்த பார்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும். அடுத்தது படிப்பாங்க. மாலிக்யூல்ஸ் தட் கொலைட் வித் லெஸ் எனர்ஜி தேன் ஆக்டிவேஷன் எனர்ஜி வில் ரிமைன் இன்டாக்ட். இன்டாக்ட்னா ரியாக்ட் ஆகாது. எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இருக்கிறதெல்லாம் ரியாக்ட் ஆகும். அதுக்கு குறைவாக இருக்கிறதெல்லாம் இன்டாக்டாக இருக்கணும்னா ஒன்றும் செய்யாது, சும்மா இருக்கும், அவ்வளோதான். அந்த நோ ரியாக்ஷன் அக்கர்ஸ். ஸோ இது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஒரு விஷயம். ஓகே லோகேஷ் ஆதித்யா, அடுத்த பாயிண்ட் 6th பாயிண்ட் வரும். ஸோ எந்த மாலிகூல்ஸ் எல்லாம், எவ்வளோ மாலிகூல்ஸ் நம்மகிட்ட கோடி கணக்கில் இருக்குது, எவ்வளோ மாலிகூல்ஸ் வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை பெற்றிருக்கும் அப்படின்றதுக்கு பேர் ஃப்ராக்ஷன். அடுத்த அந்த வார்த்தை எப்படி பார்க்கலாம்? ஃப்ராக்ஷன் ஆஃப் இஃபெக்டிவ் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் இஃபெக்டிவ் கொலிஷன் அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. என்ன ஃபார்முலா? ஃப்ராக்ஷன் ஆஃப் இஃபெக்டிவ் கொலிஷன் எஃப் ஈக்குவல் டு, சும்மா இதை கவனிங்க போதும், e^-. E = E^-40. எவ்வளவு வேல்யூ வரும்? 4 × 10⁻¹⁸. சும்மா இதை பாருங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது. அப்போ இதுல என்ன புரியுதுன்னா, எங்கிட்ட 10⁻¹⁸ மாலிகூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய நம்பர் 10⁻¹⁸ இருந்தா அதுல எத்தனை மாலிகூல் தான் எஃபெக்டிவா கொலைட் பண்ணுதான்? 4 மாலிகூல் தான். ஸோ 100 பேர் இருக்காங்க, அதுல 10 பேர் தான் கவனிக்கிறாங்க. 200 பேருக்கு மேல இருக்கும் நம்ம கிளாஸ் இப்போ. ஆனா எத்தனை பேர் வந்திருக்காங்க? கொஞ்சம் பேர். அதுல எவ்வளவு பேர் கவனிக்கிறாங்க? அது மாதிரி. ஸோ 10⁻¹⁸ல எத்தனை மாலிகூல்ஸ் வந்து எஃபெக்டிவா கொலைட் பண்ணுது? இந்த எவ்வளோ இந்த நம்ம சொன்ன இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இவ்வளோ இருந்து எஃபெக்டிவா கொலிஷன்னா 4 தானா? ஸோ அப்போ நிறைய மாலிகூல் இருக்குது, கொலைட் ஆகிறது நல்லா கொலைட் ஆகுது 4. இதுலயும் இந்த 4லயும் பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் கொலிஷன் வில் பி ரிடியூஸ்ட், இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குமா? ஏன் அப்படின்னா, ஓரியன்டேஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது என்ன சார் ஓரியன்டேஷன் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்தோம்னா, இதுவும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க.
அதாவது இப்ப எங்கிட்ட இதுதான் ஏ டூங்கிற மாலிக்யூல், இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. பி டூன்ற மாலிக்யூல், இது பி, இது இன்னொரு பி. ஸோ இது ஏ டூ, ரெண்டு ஆட்டம் சேர்ந்தது இது பி டூ. இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இது கொலைட் ஆகுது. இதுவே ஏ டூ இப்படி இருக்குது, பி டூ இப்படி இருக்குது. ஓரியன்டேஷன் இதுதான், எப்படி நிக்குது அப்படிங்கிறது. இப்போ எப்படி நிக்குது, இது எப்படி நிக்குது, இது எப்படி நிக்குப்பாங்க. இது வந்து எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கும். ஏன், இது ரெண்டும் இடிக்கும், இது ரெண்டும் இடிக்கும். ஸோ அப்ப ரெண்டும் இடிக்கும் போது என்ன ஆகுது, இந்த மாதிரி சேர்ந்துருக்கும், இப்படி கட் ஆச்சுன்னா நமக்கு ஏபி அப்படிங்கிற மாலிக்குள் இன்னொரு ஏபி அப்படிங்கிற மாலிக்குள் வளர்ந்து சான்ஸ் இருக்கும். இப்படி இது ரெண்டும் இடிச்சா எப்படி இருக்கும், நேருக்கு நேர் இடிக்கல, ஒரே இடத்துல தான் கொலிஷன், இங்கே மட்டும்தான். அப்ப இது ப்ராடக்ட் வர்றது வந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. திருப்பி பழையபடியே கொலிஷன் சரியா இல்லைன்னா பழையபடியே திரும்ப ஏ டூ பிளஸ் பி டூவா மாறுற சான்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஓரியன்டேஷனை பொறுத்தும் இந்த கொலிஷன் இருக்குதுன்றாங்க. அப்ப இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டர் பின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ரேட்டுங்கிறது மூணு விஷயத்தை பொறுத்தது. ஒன்னு ஓரியன்டேஷன் ஃபேக்டர், இன்னொன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் இஃபெக்டிவ் கொலிஷன், இன்னொன்னு கொலிஷன் ரேட். இது மூணும் சேர்ந்துதான் ரேட் அப்படின்னு முடிவு பண்ணி நான் இதெல்லாம் அழிச்சுட்டு வரேன்னு முடிவு பண்ணி ரேட் என்ன அப்படிங்கிறத பேஜ் நம்பர் 219 கொடுக்குறாங்க. எங்க இருக்கு, பாதிக்கு மேல பாருங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ரேட் ஈக்குவல் டு இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டர் இன்டு இந்த கொலிஷன் ரேட் அப்படின்னு போட்டோம் இல்லைங்களா, கொலிஷன் ரேட் ஏ டூ இன்டு பி டூ இன்டு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் இஃபெக்டிவ் கொலிஷன் சொன்னமே எஃப் அப்படின்னு போட்டோமே, அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தோம், e power minus a by rt. இந்த மூணும் சேர்ந்தா இந்த a2 b2 அப்படின்னு சொல்லும் போது a2 plus b2 அப்படின் போது இதுக்கு ரேட் எப்படி, நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் ப்ரீவியஸ் செஷன்ல சொன்ன பாத்தீங்களா எப்படி எழுதுவோம், a rate equal to rate constant into concentration of a2 and b2. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஈக்குவேட் பண்றேன் ரேட் ரேட். அப்ப இது எப்படி எழுதலாம், k into a2 into b2 equal to இதேதான் p into z into concentration of a2 concentration of b2 into e power minus ea by rt. ஸோ இதில் இந்த கான்சன்ட்ரேஷன் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது, தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ரேட்டுக்கு பாருங்க, ரேட் கான்ஸ்டன்ட் ரிலேட்டட் வித் ரேட் வச்சுங்களா, ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு இப்ப இதெல்லாம் போட்டோம்னா ஓரியன்டேஷன் ஃபேக்டர் இன்டூ இசட் இன்டூ இன்டூ இ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை கொலிஷன் தியரி கொடுத்தது. ஸோ ரேட்டுங்கிறது இந்த மூணு விஷயத்தை பொறுத்தது அப்படின்றாங்க. ஒன்னு ஓரியன்டேஷன் ஃபேக்டர், இன்னொன்று ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இன்னொன்று முக்கியமானது இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது, அப்புறம் இந்த டெம்பரேச்சர் இந்த இங்கே இருக்கு டெம்பரேச்சர் பொறுத்தது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இதுதான் கொலிஷன் தியரி. இந்த தியரியில ஒரே ஒரு க்வெஸ்சன், டிஃபைன் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், இதுதான் கேட்பாங்க. மிச்சம்லாம் நீங்க வரிசையா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதுல பாயிண்ட் நம்பர் 6 குறிச்சது. பாயிண்ட் நம்பர் 6 முடிச்சுட்டு எங்க வரோம், 7 எங்க வரலாம்னா பேஜ் நம்பர் 219 இதுல வரும்பொழுது, பாயிண்ட் நம்பர் 7 எங்க வரீங்கன்னா 218 லாஸ்ட் பேராகிராஃப்ல திஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் கொலிஷன் இஸ் ஃபர்தர் ரிடியூஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அங்க 7 போட்டுக்கங்க. இது எது வரைக்கும் வரலாம், அடுத்த பேராகிராஃப்ல ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்ற வரைக்கும் வாங்க. அடுத்து 8 எங்க ஆரம்பிக்கிறீங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் இஃபெக்டிவ் கொலிஷன் அங்க ஆரம்பிச்சு அந்த பேஜ் முடிய போட்டுக்கங்க. முடிந்தா அந்த k ஈக்குவல் டு p இன்டூ இசட் இன்டூ இ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணீங்க கட்டம் போட்டு. ஸோ ஃபைனலா இந்த என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்னா, இப்படி ஒரு 1 மார்க்ல கேட்கலாம், அகார்டிங் டு கொலிஷன் தியரி, அகார்டிங் டு கொலிஷன் தியரி ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கொடுக்கலாம், கே ஈக்குவல் டு இதை அண்டர்லைன் பண்ணி 1 மார்க் கொடுத்தாங்க. இவ்வளவுதான், இதுல ஒரு 2 மார்க் ஒரு 1 மார்க் டிஃபைன் ஆக்டிவேஷன் எனர்ஜி, இன்னொன்று இந்த ஈக்குவேஷன், இதோட இந்த இதை நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன போற போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல பாருங்க இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு எதோட ரிலேஷன் இருக்கிறதா சொல்றோம், டெம்பரேச்சரோட எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இதெல்லாம் வச்சு ஒரு ஈக்குவேஷன் படிக்க போறோம், அதுக்கு பேரு
Arrhenius equation அப்படின்னு பேர். இது வந்து Arrhenius equation புக்ல பாருங்க, இதுல இருந்து யூ வில் கெட் 1 மார்க் 2 மார்க் ஆர் 3 மார்க். கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப சிம்பிள், ஒரு ப்ராப்ளம் கூட வரலாம். என்ன பார்க்கலாங்களா, 7.8 ல பாருங்க, Arrhenius equation effect of temperature and reaction rates இருக்குது. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் இது. இது என்ன சொல்ல வர்றோம்னு பார்க்கலாமா. இதுல என்ன மெயினா ஹைலைட் பண்றோம்னா, ரேட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன ரிலேஷன், இதுதான் சொன்னேன். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். நீங்களே பார்க்கலாம், ஒரு ரியாக்ஷன் நார்மல் டெம்பரேச்சர்ல செய்றீங்க எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கு, கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றீங்க ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சமையல் செய்யறதுல இருந்து ரியாக்ஷன் நடக்க, இந்த இண்டஸ்ட்ரியல் நடக்கிற ரியாக்ஷன்ல இருந்து லேபரேட்டரியில் நடக்கிற ரியாக்ஷன்ல இருந்து நீங்களே பார்க்கலாம், ஹீட் பண்ணா நிறைய ரியாக்ஷன் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. சும்மா ஒரு படம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 220 ரெண்டு படம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு டெஸ்ட் டியூப்ல மெக்னீஷியமும் வாட்டரும் கோல்டு வாட்டர் போடுறீங்க, ரியாக்ஷன் ஒன்றும் பேசாம இருக்குது. அதே மெக்னீஷியத்தை பக்கத்துல இருக்கிற டெஸ்ட் டியூப்ல ஹாட் வாட்டர்ல போடுங்க, கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால ரியாக்ஷன் இதுல ஹாட் வாட்டர்ல ஃபாஸ்டா நடக்குது. அந்த சேஞ்ச் வந்து நீங்க கண்ணால பாக்கலாம், செகண்ட் டெஸ்ட் டியூப்ல பிங்க் கலர் வருது. தட் மீன்ஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஹை டெம்பரேச்சர்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சம் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர், பட் ஜென்ரலி ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ரேட் இன்க்ரீசஸ் சொன்னாங்க. பொதுவா ஒரு ஒரு விஷயத்தை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எந்த ரியாக்ஷன்ல ரூம் டெம்பரேச்சர்ல நடக்குமோ, ஒரு ரியாக்ஷன் இது ரூம் டெம்பரேச்சர்ல நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க வந்து ஒரு 300 கெல்வின்ல செய்றீங்க, இதே ரியாக்ஷனை திரும்பவும் 310 பண்ணீங்கன்னா ஒரு 10 degrees இன்க்ரீஸ் பண்றோம். டிகிரி சென்டிகிரேட், டிகிரி கெல்வின் என்னன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, முதல்ல இருந்த இங்க ரேட் இருக்குறீங்களா, இதை விட இங்க பார்த்தோம்னா ரேட் எப்படி இருக்கும்னா 2 times இன்க்ரீஸ் ஆகிறதா சொல்றாங்க. 2 times சிம்பிள் ரேட்டு, ஃபார் எவ்ரி 10 கெல்வின் அல்லது எவ்ரி 10 degrees சி ரேட் இன்க்ரீசஸ் பை 2 times அப்படின்னு வச்சு. இப்போ நமக்கு வரங்க, இப்போ இதே ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல ரேட் எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படி எழுதுவீங்க, திரும்ப திரும்ப அதே தான். ரேட் ஈக்குவேஷன் போது, ரேட் லான் போது, ரேட் ஈக்குவல் டு கே இன்டு ஏன்னு எழுதுறீங்க. இப்படி சொன்னா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதுல டெம்பரேச்சருங்கிற ஃபேக்டரே இல்லையே, கான்ஸ்டன்ட் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஆனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோமே எப்படி? ஸோ மேத்தமேட்டிக்கலா நமக்கு இது இடிக்குது. ஸோ இதுக்காக அரீனியஸ் என்ன பண்ணாருன்னா, ஒரு டிரைவ் ஒரு டெரிவேஷன் போட்டு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர்றார். அதுல என்ன டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெட் நெட்ஒர்க் ப்ராப்ளம், திருப்பி ரெசியூம் பண்றோம். நம்ம நீங்க எந்த பேஜ்ல இப்ப போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பேஜ் நம்பர் 220. அந்த 220 இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்டோம்னா, அரீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சு இஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ரேட் இன்க்ரீசஸ், சிம்பிள்.
ரேட் இன்க்ரீஸஸ் போது எப்படி ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ரேட் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன? K. ஸோ K அப்படிங்கிற ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்றது தான் அரீனியஸ் ஈக்குவேஷன். அகெய்ன் ஐ ரிப்பீட், த ரிலேஷன் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் கிவன் பை அரீனியஸ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, இதை வந்து புக்கில் இருக்கு. நான் உங்களுடைய க்வெஸ்சன் பேங்க்ல க்வெஸ்சன் நம்பர் 36, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி சிம்பிள். ரைட் அரீனியஸ் ஈக்குவேஷன் 2 மார்க்ல கேட்பாங்க, அல்லது விச் இஸ் அரீனியஸ் ஈக்குவேஷன் 1 மார்க்ல கேட்பாங்க. இதை பார்க்கலாமா, அரீனியஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்ட்டு. அரீனியஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கே, கே ஈக்குவல் டு K equal to A into E power minus EA by RT. இதை முதல்ல உங்க புக்ல அப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டம் கட்டிங்க பார்க்கலாம். எங்க இருக்குது? பேஜ் நம்பர் 220 லாஸ்ட்ல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. நான் முதல்ல சொன்னேன் கேனா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஏன்றது மட்டும் புதுசா தெரிஞ்சுக்கிறீங்க. இது என்ன, இதுக்கு பேரு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்ற. கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன மீன் பண்றோம், நம்ம நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ். இப்போ மாலிகுல்லாம் வந்து கொலைட் ஆகுது இல்லையா, ஒன்னோட ஒண்ணு பெர் செகண்ட். ஹவு மெனி மாலிகுல்ஸ் கொலைட், ஒரு செகண்ட்ல எத்தனை மாலிகுல் கொலைட் ஆகுது. பட் அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு பேர் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு தெரியும் இதுக்கு பேர் என்ன சொல்றோம், எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஆர் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு பேரு. இதைத்தான் இங்க ஹைலைட் பண்றாங்க. ஆர் தெரியும் கேஸ் கான்ஸ்டன்ட், டீனா டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எழுதணும் நீங்க. இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் அகெய்ன் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன பண்றோம், ஆஸ் இஃப் இந்த ரியாக்ஷனை நீங்க இப்படி வச்சுக்கோங்க, ஒரு 300 கெல்வின்ல செய்வீங்க. எப்படி செய்வீங்க, இந்த கான்சன்ட்ரேஷனை வேரியஸ் டைம் இன்டர்வல்ல கண்டுபிடிச்சு, வேரியஸ் ஒரு 4 இன்டர்வல்ல கண்டுபிடிச்சு, கே ஈக்குவல் டு 2.303 பை டி லாக் ஆஃப் ஏ நாட் பை ஏ. போட்ட ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, இதை கண்டுபிடிக்கிறீங்க. ஓ கே வரும் உங்களுக்கு. ஸோ எந்த டெம்பரேச்சர்ல இப்படி வரேன் நான், 300 கெல்வின்ல அப்படிங்கிற டெம்பரேச்சர்ல கே எவ்வளோ, புரிச்சுக்காரு. சேம் ரியாக்ஷன் திருப்பி முதல்ல இருந்து வரணும், சேம் ரியாக்ஷன் திரும்ப முதல்ல இருந்து, பட் டெம்பரேச்சர் 310. இன்னொரு தடவை கே கண்டுபிடிங்க, இது மாதிரி 320 கே கண்டுபிடிங்க, 330 கே கண்டுபிடிக்கணும், 340. ஸோ வேரியஸ் டெம்பரேச்சர்ல இந்த டெம்பரேச்சர்ல கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க. சொல்றது ஈஸி, இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். வேற வேற டெம்பரேச்சர்ல ஆரம்பத்துலேருந்து செய்யணும். இதை செஞ்சுட்டு இதை கிராஃபிக்கலாக புறப்படும். இது இப்போ இருக்கட்டும். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம ரெண்டு சைடும் நேச்சுரல் லாங் எடுக்கலாம். எடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், எல்என் கே ஈக்குவல் டு எல்என் ஏ பிளஸ் எல்என் இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இதுல இந்த இடத்துல பாருங்க, எல்என் கே ஈக்குவல் டு எல்என் ஏ, இது அப்படியே முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் இஏ பை ஆர்டி. LN அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், log to the base E, log to the base E E அப்படின்றது 1 ஆயிடும். இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த LN K equal to LN A, இதே தான் minus EA by R into 1/T. 1/T-யே தனியாக பிரிச்சுக்கிட்டேன். இது எப்படி இருக்குதான், நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். Y equal to C plus MX, உங்களுக்கு தெரியும் இந்த வேல்யூவை நம்ம Y ஆக்சிஸ்லையும் இந்த வேல்யூவை நம்ம Z ஆக்சிஸ்லையும் போட்டா போட்டுங்களா. ஸோ இங்கே வர கிராஃப் சும்மா பாருங்க, இதில் 1 மார்க் ஒன்று. இதில் என்ன பண்ணுறேன்னா 1/T போடுறேன். 1/T, 1/T எங்கே சார் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, அதனுடைய இன்வர்ஸ் எடுத்துக்கிறோம். 1/T இங்கே என்ன போடுறேன் நான் அப்படின்னு கேட்டோம்னா எல்என் கே, கே இருக்கு நமக்கு. ஸோ அதனுடைய நேச்சுரல் லாக் எடுத்துக்கிட்டா வச்சு இது போட்டிங்கன்னா, ஸோ Y equal to M, C plus MX-ல Y ஆக்சஸ்ல இது 1/T, X ஆக்சஸ்ல யூ வில் கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இதுல இந்த ரெண்டு இருக்குது. இது பர்டிகுலர்லி எது, இஏ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இஏ
எப்படி ஸ்லோப் தான் இது சொன்னமே இந்த ஈக்குவேஷன்ல எம் ஈக்குவல் டு ஸ்லோப்னு கேள்விப்பட்டிருக்கு. ஸ்லோப் எப்படி வரும் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ணுங்க, இந்த இதுதான் ஸ்லோப். ஸ்லோப்னுடைய வேல்யூ எப்படி இந்த வச்சு கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு தெரியாத பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கே நல்லா தெரியும். ஒய் ஆக்சிஸ்ல இருக்க வேல்யூவை எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த க்வெஸ்சன் வரும், இந்த பிளாட் ஆஃப் எல் அண்ட் கே வெர்சஸ் ஒன் பை டி இந்த வேல்யூ ஆஃப் ஸ்லோப்னு கேட்பாங்க. வேல்யூ ஆஃப் ஸ்லோப் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் நம்ம, மைனஸ் இஏ பை ஆர். ஸோ மைனஸ் இஏ பை ஆர், ஆர் தெரியும், ஸ்லோப் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இஏ கண்டுபிடிக்கலாம், இதுதான் விஷயம். ஸோ இது வந்து ஒன் மார்க். ஸோ இந்த இன்டர்செப்ட், இன்டர்செப்ட்னா என்ன, இதை நீங்கள் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறீங்க இமேஜினரியா. இப்படி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணும்பொழுது இது எதுக்கு ஈக்குவல், எல்என் ஏ தான் இது, எல்என் ஏ இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒய் ஈக்குவல் டு சி பிளஸ் என்எக்ஸ். இதில் பாருங்க, நான் புக் சொல்கிறேன் பாருங்க, இந்த விஷயத்த பேஜ் நம்பர் 220 லாஸ்ட்ல இருந்து மேலே போகும்போது எ பிளாட் ஆஃப் எல்என் கே வெர்சஸ் ஒன் பை டி, அதை அண்டர்லைன் பண்ணி பார்க்கலாம். Plot of LNK versus 1 by T gives a straight line with a negative slope minus EA by R. Slope underline பண்ணிக்கங்க, minus EA by R. புட்டுக்கிறீங்களா, இது வந்து 1 மார்க்ல கேட்பான். சோ இப்போ சரி சார், இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இதில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கும் அதே அரீனியஸ் ஈக்குவேஷன் வரும். இதெல்லாம் சொன்னேன், அரீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம இந்த log to the base e formula எடுத்தா என்ன இருக்கு, ln k equal to ln a minus ea by rt இருக்கா, as if நான் இந்த reaction a gives product a வச்சுக்கோங்களேன், இத ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் T1 டெம்பரேச்சர்ல செய்யறேன், அப்போ பல டைம் செஞ்சுக்கிட்டு இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறேன் K1. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன சொல்லலாம், ln k1 equal to ln a மைனஸ் இஏ பை ஆர் T1 வச்சுக்கோ ஆச்சுங்களா. இதே நான் சேம் ரியாக்ஷனை ஒரு ஹையர் டெம்பரேச்சர் T2 விட T1 T2 அதிகம்னு வச்சுக்கோங்க செய்கிறேன், அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணால் K2. இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்என் K2 ஈக்குவல் டு எல்என்ஏ மைனஸ் இஏ பை ஆர் T2 கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். ஸோ அகெயின் ஐ டெல் யூ, T1 விட T2 வந்து அதிகம். ஸோ T2 திரும்ப சொல்கிறேன், T2 இஸ் கிரேட்டர் தென் T1. K2 கிரேட்டர் தென் K1 இருக்கு, பார்த்தாவே தெரியும், அதை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 கழிக்கலாம், அப்போ என்ன வரும், எல்என் K2 மைனஸ் எல்என் K1, எல்என்ஏ கேன்சல் ஆகிடும், அப்புறம் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அச்சா இது கேன்சல் ஆன பின்னாடி நம்மகிட்ட என்ன இருக்கு, சாரி இது கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ மைனஸ் ஏ பை ஆர் T2, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் வந்துடும், இஏ பை ஆர் T1 வருது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும், எல்என் K2 பை K1 ஆச்சுங்களா, இந்த மைனஸ் இஏ பை ஆரை வெளியில் எடுத்துடுறோம். அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், 1/T2, இந்த இடம் பிளஸ் வர்றதுக்காக மைனஸ் போட்டாகணும், 1/T1 இருக்கும். இந்த மைனஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், இதை ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் நம்ம, எப்படி எல்என் K2 பை K1 ஈக்குவல் டு இஏ பை ஆர், இங்கே என்ன வந்தாச்சு, 1/T1 மைனஸ் 1/T2 போட்டால் இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், காமன் ஃபேக்டர்லாம் எடுத்து போட்டோம்னா என்ன ஈக்குவேஷன் வரும் உங்களுக்கு, எல்என் K2 பை K1 ஈக்குவல் டு இஏ பை ஆர், இந்த காமன் ஃபேக்டர் கீழே எடுக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு, T1 × T2, இங்கே வரும்போது T2 − T1 வந்துடும். இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். நம்ம எப்பவுமே இது வந்து வேரியபிள்ஸ்க்கு லாக் அப்படின் போது என்ன பண்ணுவோம், நம்ம ஞாபகம் இருக்கா, எல்என் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்துருக்கேன், 2.303 லாக். அப்போ லாக் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், 2.303 லாக் K2 பை K1 ஈக்குவல் டு இஏ பை ஆர், இங்கே T2 − T1 / T1 T2 தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த 2.303 இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ ஃபைனலாக இதுதான் ஈக்குவேஷன், என்ன லாகிரிதம் ஃபார்ம் ஆஃப் அரீனியஸ் ஈக்குவேஷன். ப்ராப்ளம் இதில் கேட்பாங்க, அதுக்காக இது பார்த்து, லாக் K2 / K1 ஈக்குவல் டு இஏ பை 2.303 ஆர் இன்டூ
T2 minus T1 by T1 T2. In the equation, book la paarenga, page number 221 la, and the example 7 irukku mele paathina last equation adichirunga. Engitirukku book la the extra irukku, adu adichirunga neenga ellarume irundha. Log K2 by K1 equal to EA by 2.303R into T2 minus T1 by T1 T2. Kattam pottunga, important note pannunga problem. இப்போ இதுல இந்த EA வேல்யூ எதுல வருது? இந்த பக்கம் என்ன இருக்குது? பிளஸ்ல இருக்குது. இதுவும் பிளஸ்ல இருக்கு. எப்போ பிளஸ்ல இருக்கும்? K2 அதிகமாகவும் K1 குறைவாகவும் இருந்தா தான் இது பிளஸ்ல வரும். அதே மாதிரி இது எப்போ பிளஸ்ல வரும்? அதாவது எப்போ பிளஸ்ல வரும்? T2 கிரேட்டர் தன் T1 இருந்தா தான் இது பிளஸ் வரும். அதாவது when the T2 greater than T1 temperature அதிகமாச்சுனா K2 greater than K1 விஷயம் புரிஞ்சது. As temperature increases, rate constant also increases. This Arrhenius equation. Now, our question question number 38. Derive the relation between rate constant K1 and K2 at two different temperatures, T1 and T2. Three marks in public exam. Page number 220. In the last level, temperature T equal to T1, rate constant K equal to K1. On the start, even we derive the equation, mark the equation. But with the last year, problem on the book, problem. In a problem, 221. The example 7. Example 7. With the error of the particular Kavya, Padima. Kavya, time match vaanga paakalam sikra. Yes, sir. Kavya, 221 la example 7. The rate constant of a reaction at 400 and 200 Kelvin are 0.04 and 0.02 second inverse respectively. Calculate the value of activation energy. நல்ல ப்ராப்ளம். ஓகே, வெரி குட். 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்பாங்க. ரெண்டு டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க. என்னென்ன? குறைவா இருக்கிறத நம்ம என்ன வச்சுக்கலாம்னா T1, அதிகமா இருக்கிறத T2 வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் 0.02 செகண்ட் இன்வர்ஸ், 0.04 செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உங்களை இஏ கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த ஆர் வேல்யூ வந்து மறப்பாடமா தெரியணும், 8.314 ஜூல் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. இப்பதான் சொன்னோம், நமக்கு இந்த ஃபார்முலா இருக்குது, முதல்ல ஃபார்முலா எழுதணும். லாக் K2 பை K1 ஈக்குவல் டு EA பை 2.303 R இன்டு T2 மைனஸ் T1 பை T1 T2. எழுதினாவே, ஃபார்முலா எழுதினாவே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்து சொல்றாங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? லாக் மேலே 0.04 பை 0.02 ஈக்குவல் டு EA தான் தெரியாது, 2.303 இருக்கு, இன்டு 8.314 ஆர் வேல்யூ. நீங்கள் உள்ளே வரும்பொழுது 400 மைனஸ் 200 டிவைடட் பை 200 இன்டு 400. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்னொரு மார்க் கொடுக்குற சொல்லுவாங்க. இஏ வேணும் அப்படின்போது என்ன பண்ணலாம்? இது பாருங்க, லாக் டூ, லாக் டூக்கு வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரியும், 0.3010 ஈக்குவல் டு EA பை 2.303 இன்டு 8.314. இங்க என்ன இருக்கு பாருங்க, மேல என்ன இருக்குது 200, கீழே இது பெருக்குனீங்கன்னா 80,000 வருது. ஸோ இந்த ரெண்டு ஜீரோ அடிக்கிறீங்க, இது அடிச்சிங்கன்னா 400. அப்ப EA என்ன அப்படின்னா, இது வேணும்னா என்ன பண்ணலாம் நம்ம, 0.3010 இது எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிருக்கோம். என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது எல்லாத்தையும் மேலே கொண்டு போகணும்னா, எல்லாத்தையும் மேலே கொண்டு போறீங்க, என்ன வரும், 0.3010 இன்டு 2.303 இன்டு 8.314 இன்டு 400. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 2305 ஜூல் பெருக்கல சார், அதான பெருக்கல். இதெல்லாம் வந்து கேட்பான். இதை நீங்கள் கேட்டாங்கன்னா, இந்த ஃபார்முலா, இந்த சப்ஸ்டியூஷன் 3 மார்க்ல தான் கேட்பாங்க. இந்த 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 இதை போட்டு ஆன்சர் கொண்டு வந்துட்டு போடணும், யூனிட் போடணும் கண்டிப்பா, ஜூல் எனர்ஜின் போது.
இது ஒரு ப்ராப்ளம். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பாருங்க, இது டைரக்டா கொடுத்துருக்காங்க, இது சும்மா ஒரு கதை மாதிரி கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் 8 நானே படிச்சிடுறேன். ரேட் கான்ஸ்டன்ட் கே ஆஃப் ரியாக்ஷன் வேரியஸ் வித் டெம்பரேச்சர் டி அக்கார்டிங் டு தி ஃபாலோயிங் அரினியஸ் ஈக்குவேஷன்ல கொடுத்தாங்க. அப்படி இதுல நம்ம இஏ இஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி, கிராஃப் பிளாட் பண்ணாங்க, கிராஃப் போட்டாங்க பாருங்களா, அந்த கிராஃப்ல இந்த இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்லோப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸ்லோப் வேல்யூ எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா -400 கொடுத்துட்டாங்க. ஸ்லோப் வேல்யூ ஓகே, ஸ்லோப் ஆஃப் 4000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உங்களை என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்குலேட் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றாங்க. இப்பதானே சொன்னோம் நம்ம, என்ன சொன்னோம் நம்ம, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இடத்துல படிச்சு -EA/R லாக் ஃபார்ம்ல பயன்படுத்தும் போது இங்க 2.303 இருக்கு. ஸோ இதுதான் ஸ்லோப். இப்போ ஸ்லோப் எவ்வளவு கொடுக்குறாங்க, -4000. இங்க என்ன இருக்குது, -EA/2.303 × 8.314. ஸோ இஏ ஈக்குவல் டு இந்த மைனஸ் போயிடுச்சு. இஏ ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், அப்போ நம்ம 2.303 × 8.314 × 4000 இதில் போட்டிங்கன்னா ஜூனில் வருது, எத்தனை ஜூன்றதை பார்க்கலாம். ஸோ இது கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை, மற்றது தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த தியரிஸ் ஆஃப் அ ரியாக்ஷன் ரேட்ஸ். இன்னொரு இந்த இவாலுவேட் யுவர் செல்ஃப்லாம் நமக்கு வேண்டாம் வச்சுங்களா, இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இதோட நம்ம செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம். தேர்ட் பார்ட் இன்னும் ஒன்று இருக்குது, ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் டைம் தான் ஆகும். அது இது வரைக்கிறது படிச்சு வைங்க நீங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்யூ.